துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரடி காட்சிகள். தலைவர் ஸ்டாலின் அவர்களும் தினகரனும் பல தடவை ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறார் என்ற தகவல் எங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது பற்றிய முழு விவரமும் இரு தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் திருப்பரங்குன்றம் தொகுதி உள்பட 20 சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் விரைவில் வர இருக்கிறதை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணாதுரை முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பாளர்கள் முழுமையாக அடிப்படை பூர்வாங்க பணிகளை தொடங்கி அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக 20 சட்டமன்ற தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணாதுரை முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய வெற்றி சின்னமாம் இரட்டைலை சின்னம் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக்கிறது. ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை எதிர்நோக்கி அது அளவுக்கு அதிகமாக சராசரிக்கு மிகுதியாக பெய்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை சரி செய்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு எங்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லாத வகையில் அரசு பல்வேறு நல்ல பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. தொடர்ந்து இன்றிலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்ற வடகிழக்கு பருவமழை என்னுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்குமையானால் அதையும் எதிர்கொள்வதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை இயற்கை இடர்பாடுகள் மூலமாக ஏற்படுகிற பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வேணும் எந்த சூழ்நிலையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 8 தொகுதி 4 தொகுதி 6 தொகுதி என்று பேசவில்லை. முழுமையாக அனைத்து இந்திய அண்ணாதுரை முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் போட்டியிட்டிருந்த 20 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவதற்குண்டான வழிவகைகளை அடிப்படை பூர்வாங்க பணிகளை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் முன்னின்று நடத்திட வேண்டும். உறுதியாக நான் வெற்றி பெற வேண்டும் என்ற கருத்துக்களை தான் பதிவித்தார். ஒழிய நீங்கள் சொல்லுகின்ற மனக்கணக்காக 4, 8, 12 இல்லை. அது அழைப்பு விடுப்பது எங்களுடைய பெருந்தன்மை. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய மனநிலை. இதேதையும் டாக்டர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணாதுரை முன்னேற்ற கழகம் எந்த சூழ்நிலையும் எந்த தேர்தலாக இருந்தாலும் தனித்து நின்றுதான் வெற்றி பெறும் என்ற முடிவினை ஏற்கனவே எடுத்திருக்கிறார்கள். எங்களை ஒத்த கருத்தோடு எங்களோட ஒத்த கருத்தோடு கொள்கையோடு இணைந்து வருகின்ற கட்சிகள் வந்தால் அதை நாங்கள் இணைத்து தேர்தலில் போட்டியிடுவோம்.